ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்குமார் ஃபோர் ஃப்ரேம் சேனலுடன். இன்னைக்கு நம்ம என்ன திரைப்படம் பார்க்க போறோம்னா, இயக்குனர் மித்ரன் அவர்கள் இயக்கின நம்ம சர்தார் திரைப்படத்தை தான் பார்க்க போறோம். இந்த திரைப்படத்துல கார்த்தி அவர்கள் நடிச்சிருக்காரு. இந்த படத்துல அவருக்கு ரெண்டு கதாபாத்திரம், ஒன்னு அப்பா ஒன்னு பையன். இதுல இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, தண்ணி சம்பந்தப்பட்ட கடம். தண்ணியால இந்த உலகத்துக்கு எவ்வளவு வருமானம் வருது, இந்த தண்ணியை வந்து எப்படி எப்படிலாம் மக்கள்கிட்ட இருந்து திருடி பெரிய பெரிய பண முதலாளிகள் அதை வந்து எப்படி வந்து பயன்படுத்துகிறாங்கன்றது அந்த படத்தோட கதையே. அடுத்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு உளவு சம்மந்தப்பட்ட கதையும் கூட, ஒரு இராணுவத்தில் இருக்க ஒரு உளவாளி சம்மந்தப்பட்ட கதை. அவர் வந்து அந்த உளவுத்துறையில் எவ்வளோ கஷ்டப்படுறாரு, அது சம்மந்தப்பட்ட நிறைய காட்சிகள் இருக்குது. இதுதான் அந்த படத்தோட மொத்த விஷயமே. படத்தில் பார்த்தீங்கன்னா, கார்த்தி அந்த போலீஸ் கேரக்டராக வர்றாரு, பையன் கார்த்தி. அவரோட நடிப்பு வந்து பார்த்திங்கன்னா பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு. இந்த வயசான கார்த்தி கேரக்டர் ஓரளவுக்கு அந்த முகத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சில ஒரு சில அந்த முக பாவனை அந்த நட உடை பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையாலுமே ஒரு வயசான மாதிரி தான் இருக்காப்புல. ஹீரோயின் வந்து நம்ம ராசி கண்ணா பண்ணியிருக்கிறாங்க. நடிகை லைலா நடிச்சிருக்காங்க. அவங்கள பார்த்தே ரொம்ப வருஷம் ஆச்சு. இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு ரோல் நடிச்சிருக்காங்க. சின்ன பையன் நடிச்சிருப்பாப்புல, நம்ம லைலா அம்மாவுக்கு பையனாக நடிச்சிருப்பாப்புல. அவன் வந்து எல்லா விஷயம் தெரிஞ்ச மாதிரியே பேசுகிறாப்புல. இதில் அந்த குட்டி பையன் அவ்வளோ விஷயம் அந்தளவுக்கு தெரியுமான்றது தெரில. டைரக்டர் வேணுனே அந்த சீன் அவருக்கு தெரியணும், அவரு தான் வந்து எல்லாம் தெரிஞ்ச விஷயம் மாதிரி பண்ணுற மாதிரி ஒரு சில சீன்ஸ்லாம் போகுது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஏற்றுக்க கொள்ள முடியாத அளவுக்கு தான் இருக்குது. அந்த தண்ணி பாட்டிலால் எவ்வளோ பிரச்சனைகள் வந்து நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம், சந்திக்க போகிறோன்றத அந்த ஒரு விஷயத்தை மட்டும் ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லியிருக்காரு இயக்குனர். அந்த விஷயத்துக்கு கண்டிப்பாக அவரை பாராட்டியே ஆகணும். படத்தில் என்ன புரியலன்னா, இந்த படத்தில் நிறைய புரியாத சீன் நிறைய இருக்குது. பேர் தான் சர்தார் சர்தார்னு வச்சுருக்கிறாங்க. அந்த படத்தில் ஒரு 958 வாட்டி சர்தாரை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எதுக்கு கூப்பிட்றாங்க, ஏன் கூப்பிட்றாங்கன்னே தெரியல. சர்தார் சர்தார் சர்தார்ன்றாங்க. இது கேட்குறதுக்கே ரொம்ப எரிச்சலாக இருக்குது. இந்த படத்தில் வந்து நம்ப முடியாத சீனு நிறைய இருக்குது. ஏன்னா அவங்க வந்து இந்த தண்ணியை திருடுறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் போடுறாங்க. அது போட்டே கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷம் ஆகுது. அது இன்னும் முடிக்கணும் 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 அதையே வச்சு ஓடிட்டு இருக்காங்க. அது 2-3 அந்த டைலாக், அந்த ரா சம்மந்தப்பட்ட டைலாக்லாம் வருது. அது மேக்ஸிமம் எல்லாருக்குமே புரியாது. டெக்னிக்கல் மேட்ரு அது. அதெல்லாம் வந்து கண்டிப்பாக நிறைய இடத்துல புரியவே இல்லை. படத்தில் ஒரு கால் மணி நேரம் ஏன் போகுது எதுக்கு போகுதுன்னே தெரியல. அது பாட்டு போயிட்டே இருக்குது. மேலும் இந்த படத்தில் அந்த பாட்டு வந்து ஒன்றும் கேட்குற மாதிரி இல்லை, கேட்குற மாதிரி இல்லை, பார்க்குற மாதிரி இல்லை. தேவையில்லாத இடத்துல பாட்டு வச்சுருக்கேன். பாட்டே அந்த இந்த மாதிரி படத்துக்கு இந்த முதல்ல 2 பாடல் வருது. அந்த பாடல் தேவையில்லாத பாடல், அது வந்ததே வேஸ்ட். அது மேலும் இந்த படத்தில் நெகட்டிவ்னு பார்த்திங்கன்னா, கார்த்தி இருக்காரு, திடீர்னு அந்த ரா அமைப்பில் வந்து வந்து சொல்லுவாங்க, நீங்கள் வந்து நாளைக்கு பாகிஸ்தான் பார்டர் போகணுன்னு. அவர் உடனே பார்த்தா பாகிஸ்தான் பார்டரில் இருப்பார். பக்கத்து வீட்டுக்கு போகிற மாதிரி பாகிஸ்தான் பார்டருக்கு போயிடுவார். யார் வேஷம் மாதிரி உடனே உடனே போட்டுக்கிறாரு. இந்த ஆஃபீஸர் எவ்வளோ பேர் இருந்தாலும் பெரிய ஆஃபீஸர், பாகிஸ்தான் ஆஃபீஸரு. அவர்கிட்ட போய் உட்காந்து அவர்கிட்ட அவர் அந்த உள்ளே இருக்க ஆள் மாதிரி வேஷத்தை போட்டுக்கிட்டு அவருக்கு தெரியாத மாதிரி ஏமாத்துறாங்க. இந்த மாதிரி காட்சிகள் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்தாலும் சிரிப்பாக தான் இருக்குது. இயக்குனர் வந்து பார்த்திங்கன்னா, அவரோட வேலையை வந்து அவருக்கு என்ன தெரியுமோ அதை வந்து ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு. ஆனால் அவருக்கு தெரிஞ்சது மக்களுக்கு எல்லாருக்கும் புரியுமான்றது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து சந்தேகம்தான். இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்கலாம். நிறைய இடம் புரியவே இல்லை, ஏன் வருது எதுக்கு வருது. ஒரு ஒரு சீன்லாம் பார்த்தோன்னா அது பாட்டு போயிட்டே இருக்குது. இதுதான் இந்த மொத்த படத்தோட வரலாறு. கடைசியாக பார்த்தீங்கன்னா, ரசிகர்கள் இந்த படம் பார்க்கலாமா வேணாமான்னு என்ன கேட்டிங்கன்னா, நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு வாட்டி கண்டிப்பாக பார்க்கலாம். மற்ற படத்துக்கு இந்த படம் ஒரு வாட்டி பார்க்கலாம். புரியலனாலும் ஒரு ஆக்ஷன் எதிர்பார்த்து போகிறவங்க, ஒரு சண்டை காட்சி அதை எதிர்பார்த்து போகிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் ஒரு திருப்தியாகவே அமையும். இந்த பதிவு பிடிச்சிருந்தீங்கன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.